இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் நிறைய நேயர்கள் கேட்டுண்ட இணக்கத்தில் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தனால பானலிங்க பூஜைகள் எப்படி எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு குழப்பம் வருது அப்படிங்கும்போது நான் நிறைய பேருக்கு இறைவனருளாலே அவனருளாலே அவன்தாள் வணங்கி அப்படிங்கும்பொழுது ஒரு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த சிவத்துண்டா நிறைய பேருக்கு அந்த பானலிங்கம் கிடச்சதுக்கு அந்த சிவபெருமானுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா அது ஒரு பெரும் முயற்சி எடுத்து தான் அந்த சிவலிங்கங்களை வந்து அது வாங்கினவங்களுக்கு தெரியும் அதில் எவ்வளோ மெனக்கிட்டோம் அப்படிங்கிறது இதை நீங்கள் வெளியே போய் செக் பண்ணிங்கனாலும் அதோடய ப்ரைஸிங் என்னன்னு தெரியும் அந்த பானலிங்கம் அந்த பானலிங்கத்தை வாங்கினவங்களுக்கு நிறைய பேருக்கு நம்ம அந்த வழிபாடுகள் சொல்லித்தரோம் திருப்பியும் இந்த டவுட்ஸ் நிறைய பேர் இருந்துகிட்டே இருக்குது இந்த பானலிங்கம்னா என்னங்க முதல்ல இந்த பானலிங்கத்தை பானலிங்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது இதுக்கு தோஷம் இல்லாத லிங்கம் முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நர்மதை கரை இன்றைக்கும் நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம குஜராத்துலேருந்து மத்திய பிரதேஷ்கிட்ட இருக்கக்கூடிய நர்மதா ரிவருக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் கண் கூட பார்க்கலாம் அந்த இடத்துல தான் முதல் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்பாள் தட் இஸ் பார்வதி தேவி வந்து சிவபெருமான்கிட்ட போய் தாந்திரிக சாஸ்திரம் கற்றுக்கிறது இந்த தாந்திரிகம்ங்கிறது ஒன்றும் இன்றைக்கி வந்த விஷயங்கள்லாம் கிடையாது அன்பர்களே அப்போ அந்த தாந்திரிக சாஸ்திரத்தை ஒரு குருவாக நினச்சிண்டு சிவபெருமான்கிட்ட போய் கற்றுக்கணும்னு போய் ஆசையாக இருக்கும் பொழுது அம்பாள் தூங்கிடுறா பொழுது என்ன ஆகிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவனுக்கு கோவம் வந்துடுது கோவம் வந்துட்டு அப்படியே நீங்கள் வந்து இதாக போயிடு மீனவ குளத்தில் போய் போவ இனிமேல் நீ வந்து இந்த பார்வதி தேவியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துறதுனால அம்பாள் அப்படியே போகும்போது அப்போ அழுகுறா நான் எப்போ நான் வந்து உங்கள் கூட வர்றது அப்படின்னு சொல்லி அம்பாள் அழும்பொழுது அப்போ சிவபெருமான் சொன்னது தான் அந்த நர்மத கரையில் குடிக்கும் பொழுது வரக்கூடிய விஷயங்கள் வந்து நீ உழக்கூடிய ஒவ்வொரு நீரும் சிவபெருமானாக அதாவது அந்த இதில் பா பானலிங்கமாக வந்து வந்து விழும் அதை நீங்கள் அது வந்து பர்மனெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி சாஸ்திரப்படி அவரே சொல்லி இன்றைக்கும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அந்த கல் எல்லாமே பானலிங்கமாக இருக்கும் இதுதான் பானலிங்கம் அப்போ அந்த பானலிங்கமாகப்பட்ட விஷயங்கள் வந்து சுயம்பு சுயம்பூவுக்கு வந்து ஒரு இதெல்லாம் நீங்கள் நேம அனுஷ்டானங்கள் இது அது அப்படிலாம் கிடையாது அதே மாதிரி உங்களுக்கு அன்பர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என்கிட்ட வந்து அன்பாக வாங்கினவங்க நான் இலவசம்னு சொல்ல மாட்டேன் அன்பா வாங்கினவங்க எல்லாத்துக்குமே ஏன்னா நான் அதை காசுக்காக நான் யாருக்குமே கொடுக்கல அன்பாக தான் கொடுத்தேன் அது காசுக்காக ஒரு ரூபா கூட காசு வாங்காமல் தான் நம்ம அதை எல்லாமே கொடுத்துருக்கோம் அப்படிங்கும்பொழுது அது வாங்கி பயன்பெறவங்களும் கா தாராளமாக அந்த பானலிங்கத்து மூலமாக வெற்றி பெற்றவங்களும் தாராளமாக அந்த பூஜை மூலமாக வெற்றி பெற்றவங்களும் சொல்லலாம் இந்த அபிஷேகம் பண்ணும் பொழுது இதுக்கு நியம அனுஷ்டானம் கிடையாது இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் இதுக்குன்னே தனியாக பானலிங்க ஸ்டாண்டுன்னே விற்குது அந்த பானலிங்க ஸ்டாண்டில் வச்சுக்கலாம் இந்த பானலிங்க ஸ்டாண்டில் வச்சுட்டு டெய்லியே அபிஷேகம் பண்ணணும்னாலும் பண்ணலாம் இல்லை என்னால் வாரத்துக்கு தடவை தான் அபிஷேகம் பண்ண முடியும் தாராளமாக பண்ணலாம் அதே மாதிரி அதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா சில இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு இது மாதிரி இருக்கும் அதில் தண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த தண்ணி பாட்டுக்கு சொட்டின்னு இருக்கும் அந்த மாதிரியும் வாங்கிக்கலாம் அந்த மாதிரி பொருள் தான் நான் இல்லை அன்பர்களே அதனால் நீங்கள் எதாவது ஒரு கடையில் போய் வாங்கிட்டிங்கனாலும் அது நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கடையில் போய் வாங்கிக்கலாம் அந்த சிவலிங்கம் வேணும் உங்களுக்கு பானலிங்கம் வேணும் நான் பக்தியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறவங்க தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம் அது இலவசமே அது அன்பார்ந்த நேர்கள் ஆனால் திருப்பியும் சொல்கிறேன் இலவசம்னு சொல்லிட்டு பூஜை பண்ணாமல் வைக்காதீங்க ஷோகேஸில் வச்சிடாதீங்க தயவு செஞ்சு அந்த மாதிரி விஷயங்களில் வந்து நீங்கள் சுவாமியை வச்சுட்டு வழிபாடுகள் செய்ய 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 என்னாகும் முதல்ல கர்மதோஷங்கள் உங்களை விட்டு அழியும் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மள்கிட்ட குட்கர்மாசுன்னு ஒன்று இருக்குது பேட் கர்மாஸுன் இருக்குது இந்த பேட் கர்மாசை நீங்கள் வச்சுட்டே இருந்து நீங்கள் குட்கர்மாசை கொண்டு போயின்றே இருக்கணும்னு நினைக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா நூறு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு ஐம்பது நல்ல விஷயந்தான் நடக்கும் மிச்சம் ஐம்பது நல்ல விஷயம் நடக்காது அப்போ நீங்கள் நினச்சிகிட்டே இருப்பீங்க என்னடா அது ஜாதகத்தை பார்த்தோமே அதை பார்த்தோமே இதை பார்த்தோமே ஒன்றுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது அந்த வழிபாடுகளை விட்டுறோம் ஜோதிடத்துக்கு போனால் மட்டுமே ஜெயிச்சுருமானா அந்த வழிகாட்டுதல் மட்டும் கிடைக்காது அதுக்குள்ள வழிபாடையும் செய்யணும் அப்போது அந்த கர்மாஸ் பேட் கர்மாஸ்ன்னு சொல்லிடுவாங்க சில பேர் என்ன சொல்லிருவாங்க உங்களுக்கு ஹோமம் பண்ணணும் அந்த வசதி வாய்ப்புகளை பொறுத்து சரிங்களா சொல்லிடுறாங்க அப்படின்னு பொழுது அந்த வசதி உங்கள்கிட்ட இருக்காது செய்ய முடியாதுன்னு வரும்பொழுது அந்த மாதிரி தன்மையில் இருக்கிறவங்க கூட அந்த பானலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணிகிட்டே இருக்கும்போது முதல்ல கர்மதோஷம் அழியும் கர்மதோஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செல்வ செழிப்பை அள்ளித்தருவார் சிவபெருமானதை பல பேருக்கு புரிய மாட்டேங்குது சிவபெருமான் அது ஒரு ஒரு பொய்யான புரளியை கலப்பி விட்டுட்டாங்க சிவபெருமானை கும்பிட்டா கஷ்டப்படுவாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஐஸ்வர்யேஸ்வரர்னு ஒருத்தர் இருக்கார் அவர் யாருன்னா சிவபெருமான ஸ்வரூபம் அந்த ஐஸ்வர்யேஸ்வரர் தான் வந்து குபேரருக்கே பணம் தான் உண்மை அதை பற்றி தெரிஞ்சவங்க தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம் ஐஸ்வர்யேஸ்வரர் தான் குபேரருக்கே பணம் தான் உண்மை அப்படிங்கும்போது அந்த சிவபெருமான் வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் யாராலையும் இந்த உலகத்தில் அதை தடுக்கவே முடியாதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏன்னா அன்பால வந்து ஈஸ்வரன் பட்டம் கொடுத்த ஒரே தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானே சண்டிகேஸ்வரர் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த அஞ்சு பேரோட பேர் என்ன என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஒருவேளை அந்த பேர் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க வந்து தாராளமாக உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரில் எயிட் டபுள் ஒன் ஜீரோ நைன் டபுள் த்ரீ ட்ரிபிள் ஜீரோ அப்படிங்கிற நம்பருக்கு போன தடவையே நம்ம அந்த மாதிரி அன்பாக நம்ம கொடுத்த மாதிரி புதுசாக பார்க்குற நேர்களுக்கு சொல்கிறேன் அதை யார் யாருக்கு தெரியுமோ அந்த ஃபஸ்ட்டு வரக்கூடிய பத்து பேருக்கு வந்து அன்பாக ஒரு இலவசமாக உங்களுக்கு ஒரு ஆன்மீக பொருள் வந்து அனுப்பி வைக்கப்படும் ஒருவேளை திருச்சி சென்னையில் இருக்கவங்க நேராக வந்து இலவசமாக வாங்கிக்கலாம் வெளியூர் வெளிநாடில் இருக்கிறவங்க வந்து கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் அதை தருவோம் பானலிங்கத்தை நீங்கள் இலவசமாக எங்கிட்ட வாங்கிக்கலாம் அது திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராகவும் வந்து வாங்கிக்கலாம் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த பேமெண்ட் பண்ணிங்கன்னா வீடு தேடி அனுப்பிச்சிக்கலாம் அதனால் இதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம் அதே மாதிரி இந்த பானலிங்க பூஜை பண்ணும் பொழுது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிறத யூடியூப்பில் போய் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் வெற்றி தரும் சிவ வழிபாடுன்னு ஒரு இது போட்டிருப்போம் அதில் பார்த்திங்கன்னா ஓம் தலை மகனாய் உயர்ந்தோய் போற்றி மறுதலை நோய்கள் அறுப்போய் போற்றி அப்படின்னு ஒரு மந்திரம் வரும் இந்த மந்திரம் வரக்கூடிய மந்திரத்தை நீங்கள் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு வில்வத்தால் அர்ச்சனை பண்ணிகிட்டே வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்க போகிறதுன்னு சொல்லிவிட்டு அதோடு சேர்த்து இப்போ வந்து பார்த்துங்க இந்த பூஜைகள்லாம் செய்யும் பொழுது ஃபஸ்ட்டு விநாயகரோட பூஜையை செஞ்சுக்கோங்க இந்த விநாயகரோட பூஜையை பண்ணிவிட்டு அதே போல் உங்களுடைய குலதேவதா பூஜையும் பண்ணிவிட்டு அதே மாதிரி இஷ்ட தேவதா பூஜையும் பண்ணிவிட்டு இந்த இஷ்ட தேவதா பூஜை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த இஷ்ட தேவதாங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள ஒரு சில விஷயங்கள் உண்டு இந்தந்த பாவத்துக்கு இந்தந்த வழிபாடுகள் செய்யும் பொழுது இந்த வெற்றிகள் கிடைக்கிதுங்கிறது உண்மை இந்த மாதிரி வழிபாடுகளையும் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது மாபெரும் வெற்றிகள் அதோடு சேர்த்து இந்த பானலிங்க பூஜையும் செஞ்சுட்டு வர்றது விசேஷ பலனை கொடுக்கும் அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பூஜைகள் பண்ணி நல்லா வர வர உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன் அன்பர்களே நிறைய வர 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 இந்த சிவ தொண்டை பற்றி எல்லாருக்கும் சொல்லுங்கள் அதே மாதிரி இப்போ நம்ம சொல்கிறது வந்து காசுக்காகவோ இதுக்காகவோ நான் சொல்லலை ஜாதகம் பார்க்க வந்தால் நான் காசு வாங்கி தான் பார்க்குறோம் இதையே நம்ம ஒரு தொண்டா சிவ தொண்டா செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா என் க்ளோஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் இதை நம்ம இப்போன்னு கிடையாது காலங்காலமாக செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கும் பொழுது இதை முடிஞ்சுதுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க யாருக்காவது ஒரு சிவபக்தருக்கு போய் சேரட்டும் அதே மாதிரி நல்ல வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு யாராவது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரையாவது நினைக்கிறீங்கனாலும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் அது போய் சேரட்டும் அது மூலமாக அவங்களும் அந்த இலவசமாக அந்த லிங்கத்தை வாங்கிக்கிட்டோம் பானலிங்கத்தை வாங்கிக்கிட்டோம் அவங்களும் வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கட்டும் அந்த புண்ணியமும் உங்களை வந்து சேரும் அன்பர்களே இதை நான் என்னோடய ப்ரமோஷன் ஆக்டிவிட்டிலாம் நமக்கு கிடையாது அது மாதிரி நான் பேசக்கூட எனக்கு வராது அதனால் நீங்கள் அது தாராளமாக அதை நீங்கள் அனுப்பும் பொழுது அந்த புண்ணியம் லோக்கா சமஸ்தா சுகினோ பவந்து நீங்களும் நல்லா இருக்கிற மாதிரி அவங்களும் நல்லா இருக்கும் பொழுது தான் இன்னும் நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அதே மாதிரி தயவு செஞ்சு சில பேர் வியாபாரிகள் எங்கிட்ட வந்து இவ்வளோ தரேன் செட்டு செட்டாக எனக்கு லிங்கம் தரீங்களா நான் விற்கலை அன்பர்களை விற்கணுன்னா இந்த நேர்கள்ட்ட வந்து இது அன்பாக நான் சொல்லக்கூடிய வியாபாரிகளுக்கு சொல்கிறேன் நான் விற்கணும்னு நினச்சேன்னா சொல்லி விற்றுட்டு போயிடலாம் நான் விற்கலை அதனால வியாபாரிகள் என்னை தொடர்பு கொள்ளாதீங்க நான் விற்கிற ஆள் கிடையாது சிவலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் அதனால் எனக்கு அன்பான நேர்களுக்காக அன்பாக இலவசமாக தான் நம்ம கொடுத்துருக்கோம் நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவ சிவசிவபோ